ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்த ரிவர்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய சினாரியோட எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஒரு சினாரியோவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் சினாரியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ் வந்து நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட கார் இருக்குது. அப்படியே இங்கே பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு ரோடு கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு பக்கமுமே வந்து ரெஃபரன்ஸ் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக்காக நம்ம வந்து ரிவர்ஸ் நம்ம பழகும்போது இந்த லைன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ரோடில் தான் நம்ம இன்றைக்கி ரிவர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரிவர்ஸ் போகிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த சைட் மிரர்ஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதாவது ஓஆர்விஎம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ப்ளஸ் ஐஆர்விஎம். ஸோ இந்த மிரர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் உங்கள் காரில் வந்து இன்கேஸ் வந்து ரிவர்ஸ் கேமரா இருக்குது அப்படின்னா, முதல் நீங்கள் பழகும் போது அதை பார்த்து வந்து நீங்கள் பழகாதீங்க. இந்த சைட் மிரர்ஸை வச்சு நீங்கள் பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எந்த கார்லையும் சரி எந்த ஒரு நேரத்துலையும் நம்மளால் ரிவர்ஸ் எடுக்க முடியும். சரியா? ஸோ நம்ம இப்போ போக போகிற ரோடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பின்னாடி பாருங்கள், நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ரோடு இருக்குது. அதில் நடுவில் ஊடல வந்து நமக்கு நிறைய டூ வீலர்ஸ் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க, ஒரு கார் இருக்குது. ஸோ இந்த அப்டக்கல்லாம் வந்து நம்ம சைடாக வந்து எப்படி டிவியேஷன் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம், ப்ளஸ் நம்ம வந்து நிறைய கர்வ்ஸும் அதாவது டேர்ன்ஸும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி போகலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹேண்ட்பேக் ரிலீஸ் பண்ணுறேன், ஹேண்ட் பிரேக்கை. அதுக்கப்புறமா வந்து ரிவர்ஸ் கியர் போடுறேன். போட்டதுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள், ஸ்லோவாக வந்து நான் என்ன பண்ணுறேன், கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இதில் மோஸ்ட்லி நம்ம ஹாஃப் கிளச்சில் தான் வந்து நம்ம ரிவர்ஸில் போவோம். ஹாஃப் கிளச் அப்படின்னா அப்படியே நீங்கள் ஹாஃப் கிளச்லேயே பிடிச்சிருக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஹாஃப் கிளச் விடுங்க, அப்புறமா க்ளோஸ் பண்ணுங்கள், விடுங்க க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், போக போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு வந்து அந்த ரோடோட ஸ்டார்டிங்க்கு நம்ம போய் நின்றுலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த எட்ஜில் போயிட்டு நம்ம இப்போ காரை வந்து நிப்பாட்டுறோம். சரியா? இப்போ நிப்பாட்டினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பாருங்கள் அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட கார் பாடிக்கும் அந்த லைனுக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே அங்கேயும் நம்மளோட கார் பாடிக்கும் அந்த லைனுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு நல்லா கம்மியாக இருக்குது, ரைட் சைடில் அதிகமாக இருக்குது. அப்போது எப்படி நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் டேர்ன் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த பக்கம் உங்கள் காரோட பின்னத்து பகுதி திரும்பணுமோ, நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு என்ன பண்ணுங்கள், காரோட ஃப்ரண்ட்டை வந்து மறந்துடுங்க. காரோட பேக் சைடு வந்து உங்களுக்கு எந்த பக்கம் திரும்பணுமோ அந்த பக்கம் நம்ம ஸ்டேரிங்கை திருப்பணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பக்கம் அதிகமாக கேப் இருக்குது, அதனால ஸ்டேரிங் வந்து நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடு ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணால் என்னாகும், அந்த பக்கத்தை நோக்கி கார் வந்து திரும்பும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் அப்படி நம்ம பின்னாடி போக 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 என்ன ஆகுது பாருங்கள், அந்த அந்த லைனுக்கு எவ்வளோ க்ளோஸராக வந்து நம்ம திரும்புகிறோம்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், திருப்பியும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகுது, கார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பின்னாடி போகுது. அப்படி போகும்போது இங்கே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கேப் இருக்குது, இங்கே எவ்வளோ கேப் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் வந்து நமக்கு ஈக்குவலாக கேப் இருக்குது. ஸ்டேரிங்கே ஸ்டெடியாக வச்சுக்கோங்க, அப்படியே பின்னாடி போங்க. சரியா? அப்படி போகும்போது உங்களுக்கு எங்கெங்கே அப்டக்கல் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீவியேட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், நான் இப்போ ஸ்டேரிங்கை ரைட் சைடு திருப்புறேன் அப்படின்னா பாருங்கள், இந்த இந்த ரைட் சைடு கூட ஒட்டி வந்து கார் வந்து போகுது. அப்படி அப்போனா நீங்கள் அந்த சைடு டீவியேஷன் எடுக்கணும்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு திருப்புங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த லெஃப்ட் சைடு கூட ஒட்டி கார் போகுது. ரைட், அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அப்படின்னா காரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். ஓகே, இப்போ எப்படி போகிறோம் நம்ம அப்படின்னா, லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்குது. எதனால அப்படின்னா, இங்கே ரைட் சைடில் நமக்கு வந்து ஒரு சின்ன செடி வந்து முள்ளு செடி வந்து முன்னாடி இருக்குது. அதை டிவியேட் பண்ணுறக்காக நம்ம ரோடோட அந்த பக்கம் ஒட்டி வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம், அப்படியே ரிவர்ஸில் அப்படி போகிறோம். ஹாஃப் கிளச்சில் நான் போகிறேன், பிரேக்கையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த செடியை வந்து டிவியேஷன் எடுத்தாச்சு. ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், இப்படியே போனோம்னா அந்த டூ வீலரை நம்ம கண்டிப்பாக இடிப்போம். சரியா? அதனால நம்ம காரை வந்து பேக் சைடு என்ன பண்ண போகிறோம், ரைட் சைடில் திருப்பணும். அதனால் ஸ்டேரிங்கை ரைட் சைடு திருப்புறோம். திருப்பணும்னா பாருங்கள், அதை வந்து அந்த வண்டியை விட்டு நல்லா தள்ளி வந்து உங்களுக்கு திரும்புது. சரியா? கொஞ்சம் தூரம் திரும்பின உடனே அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது பாருங்கள், அப்படியே கார் வந்து ஸ்டெடியாக போகுது. இப்போ நம்ம அந்த டூ வீலரை வந்து நீட்டாக அந்த டூ வீலரை நம்ம டிவியேட் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் சைடில் அந்த அந்த டூ வீலரில் இடிக்காமல் நம்ம கிராஸ் பண்ணி இப்போ போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். போயிட்டே இருக்கும்போது நமக்கு பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு கார் இருக்குது. அப்போ அந்த காரை வந்து நம்ம டிவியேட் எடுக்கணும். அப்போ நம்ம காரோட பேக் சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இடது பக்கமாக நம்ம திருப்ப போகிறோம். அதனால ஸ்டேரிங் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடு நம்ம திருப்புறோம். ஸோ திருப்பினோம்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த காரை விட்டு நல்லா நம்ம தள்ளி போகிறோம். அப்புறம் ஸ்டடி பண்ணுங்கள், அப்படியே போயிட்டே இருங்க. இப்போ இந்த பக்கம் வந்து நல்லா நமக்கு கேப் தெரியுது. இந்த பக்கம் காரை டிவியேட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல நமக்கும் அந்த காருக்கும் நல்ல ஒரு கேப் வந்து இங்கே இருக்குது. அதனால்
அப்படியே நம்ம போகலாம். இந்த பக்கம் ஒரு மரம் இருக்கு, அதனால அதுல இடிக்கிறோமாங்கிறதையும் நீங்க நல்லா பாத்துக்கணும். பார்த்துட்டு இப்போ நீங்க சைடில் பாருங்க, அந்த காரை நம்ம கிராஸ் பண்ணி நல்ல ஒரு கேப்ல வந்து நம்ம போய்கிட்டே இருக்கோம், அப்படியே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ரோடுக்கு சென்டராக வந்துடலாம். அப்போ என்ன பண்ணுறேன், ரைட் சைடு நான் ஸ்டேரிங்கை ரோல் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கார் பின்னாடி போர்ஷன் வந்து ரைட் சைடில் போகுது, அப்புறமா ஸ்டெடி பண்ணுறேன். இப்படி போயிட்டே இருக்கோம். ஸோ டூ வீலர் வந்து நமக்கும் டூ வீலருக்கும் நல்ல ஒரு கேப் இருக்குது, அதனால் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம போய்க்கலாம். இப்படியே போயிட்டே இருக்கலாம். இங்கே வந்து நமக்கு கேப்புக்கு வந்து அதிகமாக இருக்குது, அதனால் நான் இந்த பக்கம் லைட்டாக திருப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கலாம், திருப்பி லெஃப்ட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு பின்னாடி வந்து ஒரு டிராக்டர் வந்து கிராஸ் பண்ணுது. ஸோ அவங்க ரைட், அவங்க அந்த பக்கம் தான் போகிறாங்க. இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு டேர்ன் இருக்குது. ஓகே, அந்த டேர்னுக்குள்ளே நம்ம இப்போ திரும்ப போகிறோம். ஓகே, எப்படி திரும்புகிறோம் அப்படின்னா, இப்போ லெஃப்ட் சைடு திரும்பினா என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம ஸ்டேரிங் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு தான் திருப்பணும். அப்போ எப்போ வந்து நம்ம திருப்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன். இப்போ இந்த லைன் பாருங்கள், அங்கே போய் முடியுது இல்லையா, அந்த முடிகிற பாயிண்ட் வந்து நம்ம மிரர்லேருந்து எப்போ மறைய ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்டேரிங்கை திருப்ப ஆரம்பிக்கணும். இப்போ இந்த லைனே இல்லைனா கூட எங்கே டேர்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் வந்து இந்த மிரரோட கீழே வந்துடணும். அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட காரோட பேக் சைடு பம்பரும் உங்களோட அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டும் அந்த பில்டிங்கும் வந்து ஒரே லைனில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுற பாருங்கள், அப்படியே போயிட்டே இருக்கேன் ஸ்ட்ரெயிட்டாக. இந்த பக்கம் பார்க்கலாம், அந்த கர்வ் ஆகிற லைன் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ பார்க்கலாம், இந்த ஒயிட் லைன் வந்து நம்ம மிரரில் இன்னும் தெரிஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த லைன் வந்து ஸ்டாப் ஆகும்போது இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த லைன் வந்து கிட்டத்தட்ட நமக்கு என்ன ஆகுது, அந்த லைனில் அந்த மிரரில் வந்து இப்போ நமக்கு மறைஞ்சிருச்சு. ஸோ இந்த பாயிண்டில் இருக்கும்போது நீங்கள் பின்னாடி கூட நீங்கள் திரும்பி பார்த்துக்கோங்க, அங்கே பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் வந்து இப்போ கிட்டத்தட்ட நம்ம பம்பருக்கு ஈக்குவலாக வந்து அந்த பில்டிங் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஸ்டேரிங்கை வந்து லெஃப்ட் சைடு தான் நம்ம திருப்ப போகிறோம், அதனால என்ன பண்ணுறேன், நல்லா வந்து நான் ஸ்டேரிங்கை லெஃப்ட் சைடு நான் திருப்பிக்கிறேன். அப்படி திருப்பும்போது அந்த சைடு நம்ம லெஃப்ட் சைடு போடும்போது காரோட ஃப்ரண்ட்டு வந்து இங்கே ரைட் சைடு போகும். இங்கே வந்து நமக்கு நல்ல ஒரு கேப் இருக்கா, எதுவும் குழி இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே போயிட்டே இருக்கோம். நீங்கள் வேணும்னா அப்படி பின்னாடி திரும்பி பார்த்துக்கோங்க, யாரும் வர்றாங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம வண்டி போயிட்டே இருக்கோம். இப்போ எவ்வளோ நேரம் இந்த மாதிரி திருப்பியே நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா, கார் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ பார்க்கலாம், நீங்கள் கார் வந்து என்ன ஆயிடுச்சு பாருங்கள், ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, காரை நிப்பாட்டிக்கோங்க, நிப்பாட்டிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் பழகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் போகிறது எல்லாமே என்னாகும், கார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். இதே இது நீங்கள் நிப்பாட்டாமல் பண்ணிங்கன்னா என்னாகும் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே பாயிண்டில் அதே இடத்துக்கு மறுபடியும் நம்ம வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ரிவர்ஸ் போகிறேன். ஸோ மிரரில் அது மறைஞ்சிருச்சு, இப்போது லெஃப்ட் சைடு திருப்ப ஆரம்பிக்கிறேன். திருப்ப ஆரம்பித்தோடனே வண்டி திரும்புது, ஃபுல்லாக என்ன ஆகுது, வண்டி இப்போது லெஃப்ட் சைடில் வந்து திரும்புது. நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே போய்கிட்டே இருக்கேன். போயிட்டே இருக்கும்போது கார் ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், கார் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வண்டியை நிப்பாட்டாமையே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திருப்புறேன். அப்படி திருப்புனா என்ன ஆயிடுச்சு பாருங்கள், இந்த பக்கம் எவ்வளோ தூரம் ரோடை ஒட்டி போயிடுச்சுன்னு பாருங்கள், இந்த பக்கம் எவ்வளோ தூரம் நமக்கு ரோடு கேப் இருக்குதுன்னு பாருங்கள், ரைட்டா. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணுவோம், அதனால நீங்கள் பழகிற வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நல்லா திரும்பி வண்டி ஸ்ட்ரெயிட்டான உடனே நிப்பாட்டிடுங்க, காரை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணுங்கள். ஸ்டெடி பண்ணிவிட்டு அப்புறமா அப்படியே வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இந்த பக்கம் நான் அதிகமாக கேப்புக்காக ரைட் சைடு நிறையா டேர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ நல்ல ஒரு கேப் இங்கே க்ரியேட் ஆகுது, இங்கே பாருங்கள் அந்த கேப்னால அது எவ்வளோ டயகனலாக போகுதுன்னு. இப்போ என்ன பண்ணுறேன், காரை வந்து ஸ்டெடி பண்ணுறேன். ஸோ ஸ்டெடி பண்ணேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம ரோடுக்கு கரெக்டாக சென்டராக வந்துட்டோம். இங்கே பார்க்கலாம் இந்த பக்கம் எவ்வளோ கேப் இருக்குது, இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேப் இருக்குது. பட் இருந்தால் கூட இந்த பக்கம் ஒரு சைக்கிள் வருது, அதனால அந்த சைடு நம்ம கொஞ்சம் கேப் வந்து விட்டுருக்கோம். ஸோ அதை இப்படியே போகிறோம், இப்படியே ரிவர்ஸில் போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு டேர்ன் இருக்குது, நமக்கு ரைட் சைடில் ஒரு டேர்ன் இருக்குது, அந்த டேர்னுக்குள்ளே இப்போ நம்ம போகலாம், ரைட்டா. அப்போ நம்ம ஸ்டேரிங் எந்த பக்கம் ஓடிக்கணும் அப்படின்னா, ரைட் சைடு தான் நமக்கு இருக்குது, அதனால ரைட் சைடில் நம்ம ஸ்டேரிங்கை வந்து நம்ம டேர்ன் பண்ணணும். அப்போ எந்த இடத்துல நம்ம டேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அந்த டேர்ன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது வந்து நம்ம மிரருக்கு கீழே வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே போகலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த மிரர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டே இருக்குது அந்த டேர்னு. அது எப்போ வந்து கரெக்டாக பாட்டம் ஆஃப் மிரர் வருதோ அப்போ வந்து நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இது இங்கே வந்து நம்ம டேர்ன் பண்ண வேண்டிய நேரம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்டேரிங்கை வந்து நல்லா ரைட் சைடு ரோல் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம காரை வந்து ரைட் சைடு தான் திரும்ப போகிறோம். ஸோ இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் போகும்போது இந்த பக்கம் ஏதாவது இடிக்குதாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகே, பார்த்துக்கிட்டு அப்படியே ஹாஃப் கிளச்சில் மூவ் பண்ணுறோம், பின்னாடி போயிட்டே இருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து எவ்வளோ கேப் இருக்குது, நல்ல ஒரு கேப் இருக்குது. அந்த பக்கம் இன்னும் நேரவாக தான் இருக்குது, ஆனால் நம்ம இன்னும் டேர்ன் பண்ணிகிட்டே இருக்கோம், கார் வந்து இன்னும் ஸ்ட்ரெயிட் ஆகலை.
போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இப்போ பார்க்கலாம், பாருங்கள் ரோட்டில் வந்து எவ்வளோ தூரம் கேப் நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கேயும் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கார் வந்து அப்படியே ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஸ்ட்ரெயிட் ஆகிற வரைக்கும் இப்படியே ஸ்டடியாகவே போகலாம். சரியா? இப்போ இதுலேயும் நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே நம்ம போய் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பாருங்கள், இங்கே லைன் இல்லை, ஆனால் இங்கே வந்து நம்ம எதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும், இந்த ரோடோட எட்ஜை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். ஸோ எந்த இடத்துல எங்கே தேவையோ அங்கே ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து நம்ம திரும்பிக்கணும். இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு எந்த அப்ஸ்டக்கலும் இல்லை, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து கூட நம்ம போகலாம். ஸோ ஃபுல் கிளச் வந்து இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன், ஸ்டில் ஆக்சிலேட்டர்லாம் கொடுக்கல, ஃபுல் கிளச் ரிலீஸ் பண்ணும்போது கார் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் வேகமாக போகுது. இந்த பக்கம் கார் இருக்குது, அதில் இடிக்குதாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். கேப் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் என்ன பண்ணணும், மிரரை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நமக்கு ரைட் சைடில் ஒரு டேர்ன் இருக்குது, அந்த டேர்னுக்குள்ளே நம்ம இப்போ திரும்ப போகிறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த லைன் அந்த ரோடோட எட்ஜு வந்து நமக்கு மிரரோட கீழே வரும்போது, இப்போ நீங்கள் பார்க்கலாம் அது மிரரோட கீழே வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ரைட் சைடு காரை நல்லா ரோல் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டே இருங்க, இங்கே வந்து உள்ளே போகுது அந்த ரோடுக்குள்ளே. இங்கே முன்னாடி வரும்போது ஏதாவது நமக்கு இடிக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ரோல் பண்ணுங்கள், முன்னாடி போயிட்டே இருக்கலாம். இங்கே பார்க்கலாம் நமக்கு தெருக்குள்ளே தான் போகிறோம், அங்கேயும் நீங்கள் பாருங்கள். ஸோ எந்தளவுக்கு நம்ம வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். இப்போ இங்கே தெரியுது இல்லையா, நமக்கு நல்லா வந்து ஒரு ரோடு வந்து ஒரு கேப் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இங்கேயும் பார்க்கலாம் நல்ல ஒரு கேப் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணுறோம் காரை நிப்பாட்டிட்டு. இப்போ அப்படியே நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போயிட்டிங்கன்னா கார் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அந்த கரெக்டாக அந்த ரோடுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு உள்ளே போகுது. இப்போ நம்ம இன்னும் கடைசி வரைக்கும் நம்ம போகலாம். இங்கே நடுவில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன அப்ஸ்டக்கல் இருக்குது. என்ன, அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க லெஃப்ட் சைடில். அப்போ அவங்கள வந்து நம்ம ப்ராப்பராக டீவியேஷன் எடுக்கணும். ஸோ எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அவங்கள விட்டு நம்ம தள்ளி எந்த பக்கம் போகணும், நம்மளோட வலது பக்கம் நம்ம போகணும். அதனால் நம்ம ஸ்டேரிங் என்ன பண்ணுறோம், வலது பக்கம் திருப்புறோம். திருப்பினா என்ன ஆகுது, அந்த லைனை ஒட்டி போகுது. நம்ம எவ்வளோ தூரம் ஒட்டி போக முடியுமோ போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டேரிங் வந்து ஸ்டடி பண்ணிக்குவோம். அப்போ என்ன ஆச்சு பாருங்கள், அவங்கள விட்டு நம்ம நல்லா தள்ளி வந்துட்டோம். தள்ளி வந்ததுக்கப்புறமா இந்த லைனை ஒட்டியே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரோட்டில் வந்து இப்படி நம்ம போயிட்டே இருக்கலாம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்கள எந்த விதத்துலேயும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இப்படி போயிட்டே இருப்போம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்கள தள்ளிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே நம்ம பின்னாடி போயிட்டே இருக்கலாம். ஸோ பின்னாடி போகிறோம், இங்கேயும் பார்க்கலாம், போயிட்டே இருக்கோம். ஸோ எதனால் இப்போ நான் வந்து இந்த சைடு ஒட்டி வரேன்னா, நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வண்டி இருக்குது, அந்த பக்கம் ஒரு கார் இருக்குது. அதனால் நம்ம இந்த சைடு இந்த லைனை ஒட்டியே தான் நம்ம போயிட்டுருக்கோம். சரியா? இப்போ ஸ்டேரிங் வந்து நீங்கள் நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இன்னொன்று, நீங்கள் வந்து கிளச்சை வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக யூஸ் பண்ணணும். சரியா? ரொம்ப சடனாக விடுறதோ வேகமாக விடுறதோ வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த காரை விட்டு நம்ம நல்லா டிவியேட் ஆகி நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். சரியா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இடிக்காமல் நம்ம போயிட்டே இருக்கோம். அதே நேரத்தில் இந்த பக்கம் லைனை ஒட்டி போகிறோம், ரோடை விட்டு இறங்கிடக்கூடாது. நீங்கள் ரொம்ப இப்படி உடைச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள் என்ன ஆகுது, பாருங்கள் ரோடை விட்டு அது கீழே இறங்குறதுக்கு முயற்சி பண்ணுது. அதனால் அப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்டேரிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ அந்த காரை விட்டு நீட்டாக டிவியேட் பண்ணி நம்ம பின்னாடி இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கோம். சரியா? ஸோ இப்படியே எண்டு வரைக்கும் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், இது வந்து டெட் எண்டு. ஸோ அவ்வளோ ரோடு வந்து முடிஞ்சிருச்சு. ரைட்? ஸோ இதுதான் நமக்கு வந்து நின்று நிற்க வேண்டிய இடம் அப்படின்னா, நம்ம வந்து நீட்டாக இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். சரியா? ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பார்த்த மாதிரியே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிராஃபிக் இல்லாத ஒரு பிளெயினான ரோடில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நடுவில் இருக்கிற சின்ன சின்ன அப்ஸ்டக்கல்ஸை எப்படி நம்ம வந்து டைவர்ட் பண்ணி போகணும், எந்த சைடு திருப்பினா கார் எந்த சைடு போகுது அப்படிங்கிறத ஸ்லோவாக நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ரோட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டஃப்பான ஒரு சின்ன சின்ன கட்ஸ்லாம் வந்து எப்படி திரும்புறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.